நான் சார் இப்போ தான் என் கையில் ஒன்று பேச்சு, ஒரு மந்திரி பேசின பேச்சு என்னுடைய கவனத்துக்கு வந்தது. மந்திரிக்கு பேர் கடம்பூர் ராஜு. ஆனால் ஒரு அமைச்சருக்குரிய தகுதியை இழந்து, கண்ணியத்தை இழந்து, மிக கீழ்த்தரமான முறையில் அவர் பேசியிருக்கிறார் கலைஞருடைய மறைவு குறித்து. இந்த பேச்சை படித்தால் அமைச்சர் எவ்வளவு கீழ்த்தரமானவர், அந்த கீழ்த்தரமானவர் என்பதை அவர் பேச்சு நிரூபிக்கும். அவர் சொல்கிறார், முதலமைச்சர் வாய் கொடுத்தார், முதலமைச்சராக திமுக வரலாறு, கருணாநிதி வரலாறு, முதலமைச்சராக நீ 5 தடவை இருந்திருக்க, நீ முதலமைச்சராக மறைஞ்சிருந்தா எல்லா மரியாதையும் உனக்கு கிடைச்சிருக்கும். இப்போவும் அரசு மரியாதை கிடைச்சிச்சுன்னா அது நாங்கள் போட்ட பிச்சை. கலைஞருக்கு அரசு மரியாதை கிடைத்தது நாங்கள் போட்ட பிச்சைன்னு அமைச்சர் சொல்கிறார், அவர் மந்திரி சொல்கிறார். இவர் போட்டாதானே பிச்சை, இவர் போடவே இல்லை அப்புறம் எப்படி பிச்சை ஆகும்? இடத்த நாங்கள் கேட்டோம், அதை கொடுத்துருந்தா நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறதுக்கு மந்திரிக்கு அருகதை உண்டு. ஆனால் மந்திரி திட்டவட்டமாக மறுத்துட்டீங்க. அந்த இடத்த நாங்கள் பெற்றது நீதிமன்றத்துக்கு போய். ஆக போடாத ஒன்றை நாங்கள் பிச்சை போட்டோன்னு சொன்னால் மந்திரிக்கு எவ்வளோ புத்தி கேட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அடுத்து அவர் சொல்கிறார், கருணாநிதி மறைவுக்கு இவ்வளவு அரசு மரியாதை கொடுத்தோம்னா, ராஜாஜியால் கொடுத்தோம்னா அதில் நான் தான் கையெழுத்து போட்டேன். நான் கையெழுத்து போட்ட பிறகு முதலமைச்சர் கையெழுத்து போட்டார். ராஜாஜி ஆளில் வச்சு அரசு மரியாதை பண்ணோம். யார் நீ கொடுக்கலன்னா என்ன, ராஜாஜி ஆளில் எங்களால் வைக்க முடியாதா? அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் இடம் கேட்டோம், முதலமைச்சர் திட்டவட்டமாக மறுத்துட்டார். ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் அந்த இடத்த நாங்கள் பெற்றோம். அந்த இடத்தையே பெற்றிருக்கிற நாங்கள் ராஜாஜியாலில் கலைஞருடைய உடலை வைக்கிறதுக்கு அதே நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு ஆணை பெற்றிருக்க முடியாதா? ஆக இவர் கையெழுத்து போட்டதுனால தான் எங்களுக்கு ராஜாஜி ஆள் கிடைச்சிச்சுன்னு ஒரு பெரிய பெருமையை நினச்சிக்கிட்டு பேசுகிறார் மந்திரி. நீ இல்லைன்னா என்ன, எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு. அடுத்து அவர் சொல்கிறார், ராஜாஜி ஆளில் வச்சு அரசு மரியாதை பண்ணோம். என்ன மரியாதை பண்ணிட்டீங்க நீங்கள் அரசு மரியாதை? நீங்களா இராணுவ மரியாதை உங்கள் அப்பா விட்டுதா? இராணுவ மரியாதை கொடுத்தது மத்திய அரசாங்கம். உனக்கு இராணுவ மரியாதை மத்திய சர்க்கார் கொடுக்குதா மாநில சர்க்கார் கொடுக்குதான்னு தெரியாத ஒரு எக்கமுக்கு மந்திரி நீங்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதற்கடுத்து மெரினாவில் புதைக்கணும்னு நீதிமன்றம் சொன்னால் கூட அதற்கு பிறகு நாங்கள் அப்பீலுக்கு போனால் அந்த இடம் கிடைக்காது. முண்டோம், இந்த இடத்தையே கொடுக்கக்கூடாது மெரினாவில்ன்னு உங்கள் அரசு வழக்கறிஞர் வாதாடினார், கிழிச்சார். ஆனால் மந்திரி சொன்னார், நீங்கள் அந்த இடம் கொடுக்க, நீ ஜட்ஜி சொன்னார், நீங்கள் அந்த இடத்த கொடுக்கலைன்னா உள்நாட்டு கலவரம், சிவில் வார் வரும்னு சொன்னார். அதுக்கு பயந்து நடுங்கி போயிட்டீங்க நீங்கள், மக்கள் திரண்டிருந்தது பார்த்தது. ஆகையினால நீங்கள் கொடுத்துட்டீங்கன்ற அப்பீலுக்கு போகிறதானே, ஏன் போல? அங்கே உங்களுக்கு அப்பீலுக்கு போனீங்கன்னா இதை விட மோசமான பதிலடியை நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாங்கி வந்திருக்க முடியும். ஆகையினால போகலைன்ற, சரி பெருந்தன்மையோடு போயிட்டு போகிறான், போயிட்டு போகிறான். யார் கலைஞரே மந்திரி சொல்கிறான், சொல்கிறார் போயிட்டு போகிறான், எங்காச்சும் வச்சுட்டு போகிறான்னு சொல்லி அதையும் இவர் தான் கையெழுத்து போட்டேன் என்று சொல்லியிருக்கார். நான் போட்டதுக்கப்புறம் முதலமைச்சர் போட்டார் சொல்கிறார். ஆக இன்னைக்கு கருணாநிதி சமாதியை வச்சு
ஏன் சொல்கிறேன்னா உனக்கு அண்ணா கூட இதயத்தில் இடமில்லை என்று. ஒரு மந்திரி மிக கேவலமாக இப்படி பேசியிருக்கார். அவருக்கெல்லாம் மந்திரி உள்ள தகுதி ஒன்றும் கிடையாது. ஒரு 300-400 ஓட்டில் ஜெயித்த உள்ளே வந்திருக்கிற ஒண்டி வந்திருக்கிற ஒரு பொதுமக்களுடைய தொகுதியில் வாய்ப்பு இல்லாத அதிகமான செல்வாக்கு இல்லாத ஒரு அம்மா ஒரு ஆள். ஆனால் கலைஞரை அவன் இவன் சொல்கிறதுனாலேயே தான் உயர்ந்தவன் கருதுகிற ஒரு அமைச்சர். காரணம் அமைச்சர்களுக்கு இன்றைக்கி வேறு வேலை அதிகமான இருக்குது, சுருட்டுற வேலை அதிகம். அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மந்திரி இப்படி பேசியிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகையினால் திட்டவட்டமாக சொல்கிறேன், அதிமுக அமைச்சர்களால் கலைஞருக்கு மெரினாவில் இடம் கிடைக்கவில்லை. அதிமுக அமைச்சரை முதலமைச்சர் முதல் கொண்டு அந்த இடத்தை தர மறுத்துவிட்டார்கள். நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் வாதாடி அந்த இடத்தை பெற்றிருக்கிறோம். ராஜாஜாலியிலே வைக்க நாங்கள் இடம் கொடுத்தோமேனு கேட்டார். தைரியம் இருந்தால் அதையும் மறுத்திருக்கலாம், அதையும் சேர்த்து நாங்கள் உச்சமன்றத்திலே அதற்கு நாங்கள் வைப்பதற்கு அனுமதி வாங்கியிருக்கிறோம். அடுத்து அவருக்கு இராணுவ மரியாதை கொடுக்கப்பட்டது மத்திய அரசாங்கம். எனவே இதில் மாநில அரசாங்கத்துக்கு எந்த எள்ளளவு அவங்களோட பங்கு எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு தொல்லை கொடுத்தார்களே தவிர, மறைவிலே கூட எங்களுக்கு மனது எங்களை வருத்தினார்களே தவிர எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இதெல்லாம் தெரியாமல் மந்திரி என்ற ஒரு பட்டத்தை மட்டும் தாங்கி கொண்டு மந்திரியாக இருப்பதற்கு எந்த வகையில் அருகதையற்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதன் கடம்பூர் ராஜு அவர்கள் தெரிவிக்க வன்மையாக நான் கண்டிக்கிறேன். சார், இத்தனை இழிவாக பேசக்கூடிய அமைச்சர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வீர்களா திமுக சார்பாக? நாங்கள் இவரையெல்லாம் இத்தனை மாதிரி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, ஆனால் அவர்களெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்காங்க. இன்னொரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அண்ணாவுடைய பெயர் அதிமுக எம்ஜிஆர் இழந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாவுடைய நினைவு மக்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது உங்களுக்கு கருத்து சார்? சார், ரொம்ப பேருக்கு எம்ஜிஆரும் தெரியாது அண்ணாவும் தெரியாது. லேட்டஸ்ட் அடிஷன் இவங்கெல்லாம், இவங்களை அதை பற்றி கவலைப்படாதீங்க.